Praise the Lord. ஆண்டவருக்கு நன்றியும் சாட்சியுமாக எனது பெயர் நிர்மலா. நான் இந்த தியானத்துக்கு ஒரு வருடமாக வந்து கொண்டிருக்கின்றேன். எனது முதலாவது உள்ளிருப்பு தியானத்தில் கலந்து கொண்டபோது என்னை பெயர் சொல்லி அழைத்து இரவு நற்கரணை ஆராதனையின் போது நான் கூடுதலான மனபாரத்தோடு தான் நான் வந்தேன். இவ்வளவு எனக்கு என்னை ஆண்டவர் தொடுவார்னு நான் நினைக்க இல்லை. நான் மனபாரத்தோடு வந்து அடோரேஷன் நடந்து கொண்டிருக்கைக்குள்ள எனக்கு இந்த ஆண்டவர்கிட்ட முகம் வந்து ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது. ஒரு மனசில் இருக்கிற இதெல்லாம் ஒரு ஒரு பஞ்சு வெளியில் போகிற மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. ஆனால் நான் அதை சில நிறமின்ற உணர்வில் அப்படி இருக்கான்றதை அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். எனக்கு இதை வெளிப்படுத்தும் நீர் என்னை தொட்டீர், நான் என்ற உள்மன காயத்தை ஆற்றுறீர்ன்றதை நான் உணர செய்யும் என்று நான் அப்படி நினைச்சு கொண்டு இருக்கைக்குள்ளேயே ஃபாதர் என்னுடைய பேரை சொல்லி இந்த மகளை இந்த மகளின் உள்மன காயங்களை ஆண்டவர் ஆற்றுகிறார். இந்த மகளுக்கு கடவுள் கொடுக்கும் வாக்குறுதி என்னுடைய சிலுவையின் நிழலில் எப்பொழுதும் எனக்கு இடம் இருக்குது என்றதை எனக்கு அறிவித்தார். அதிலிருந்து நான் மூன்று உள்ளிருப்பு தியானத்திலே நான் பங்கு கொண்டேன். ரெண்டாவது தியானத்திற்கு வரும்பொழுதும் என்னுடைய பேர் நிர்மலா, ஆனால் இன்னும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை சொல்லி ஃபாதர் இந்த மகளினுடைய தலைவலி, தீராத தலைவலியை குணமாக்குகிறார் என்று சொன்னார். தலைவலி என்றால் சின்ன தலைவலி இல்லை, தலைவலி வந்தால் காது குத்தும், சத்தி வரும், அப்படி நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு நான் மறந்தும் போனேன். இருந்தால் போல் அன்றைக்கு ஒரு நாள் நினச்சி தான் பார்த்தேன், எனக்கு இப்போ தலைவலி வாரது குறைவாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் தான் கேட்டார், நமக்கு இப்போ தலைவலி வார இல்லையோன்னு கேட்கலான்னு எனக்கு நான் நன்றி சொல்லாமல் மறந்துட்டேன். ஆண்டவருக்கு சொல்லிக்கலாம்னு நினச்சேன். இந்த ஏழு நாளில் நாலு நாளும் தலைவலி வந்த எனக்கு இப்போ ஒரு மாதத்துலேயே ஒரு காலம் அந்த அவ்வளோ தீவிரமாக வார இல்லை, வந்தாலும் டக்கண்டு அது எனக்கு ரிலீஃப் ஆகிடும். இது ரெண்டாவது உள்ளிருப்பு தியானத்தின் போது எனக்கு கிட்ட ஆண்டவர் தொட்ட என் அனுபவம். மூன்றாவது உள்ளிருப்பு தியானத்துக்கு வரும்போது நான் பஸ்ஸில் வரையக்குள்ளேயே நினச்சி கொண்டு வந்தேன்னா நான் தனியே இருக்கணும், இந்த முறை யாரோடையும் மூணு நாளையும் நான் யாரோடையும் கதைக்கக்கூடாது, அமைதியாக இருந்து நான் என்னுடைய நான் ஆண்டவரன் நான் மண்டி இருக்கணும்னு நினைத்து கொண்டு வந்தேன். நான் இங்கே வந்தால் ஒரு ரூமில் நான் மட்டும்தான். அப்போ எனக்கு என்னென்ன ஆண்டவர் நான் ஆசைப்படுறத நான் என் நியாயமான ஆசைன்றபடியாக ஆண்டவர் அதை எனக்கு நிறைவேற்றி வச்சாலும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ரூமில் மூன்று பேர் இருக்கிற ரூமில் நான் மட்டும்தான். அப்போ இரவு அந்த பிரேக் டைமில் எல்லாம் நான் போய் என் பாட்டில் நானே பைபிளை வாசிச்சு தியானிக்கிறதில் திருப்பி நான் இருக்கா தியானித்து அப்படி செய்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் என்னை தொட்டு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் நான் வரும்போதும் ஏதாவது ஒரு வேண்டுதலோடு தான் வருவேன். அடுத்த மாதம் வரும்போது அந்த வேண்டுதலுக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் நான் எப்போவும் என்னை ஆண்டவர் தொட்டுக்கொண்டிருக்கிறார்.